சரி தம்பி, மொத்தம் இருக்கிற 12 டாபிக்ல அன்னைக்கு நம்ம ஒரு டாபிக் பார்த்தோம். என்ன டாபிக் பார்த்தோம்? ஆர்டரிங் அப்படின்னா தமிழ்ல வந்து தரவரிசை. தம்பி இதை ஆஃப் பண்ணி விடுங்க, கேண்டல் வேண்டாம், லைட் மட்டும் வேண்டாம், போட்டுக்கோ, கேன் வேண்டாம். வீட்டுலதான் போய் சம்பளம் கொடுப்பாங்களா? பேரன்சர் வந்துச்சா? அதுல ஏதாவது சந்தேகம்னா கடைசியில் கேளுங்க, கேன்சர் வரலாம். சரியா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போற இன்னொரு டாபிக், சரியா, கால அளவுகள். சரியா? அதாவது டேட்டு கொடுத்துட்டு நமக்கு சம் கேட்பாங்க, டேட்டை கொடுத்துட்டு காலண்டர் சம்ஸ். சரியா? அதுக்கு வந்து காலண்டர் சம்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு காலண்டரே கொண்டு வந்திருக்கேன். சரியா? ஈஸியான சம்மு, எல்லா எக்ஸாமையும் ஒரு 2-3 சம் கட்டாயம் காலண்டர் சம். சரியா? சரி, இப்ப நம்ம சிம்பிளா வந்து பார்ப்போம் அந்த கான்செப்ட நல்லா. சரியா? எதுவுமே கான்செப்ட புரிஞ்சுட்டீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் போட்டுட்டே இருக்கலாம். சரி, இந்த காலண்டர் சம் போறது முன்னாடி ஒரு வாரத்துல எத்தனை நாள்? 7 நாள். என்னென்ன நாள் அது? சண்டே, இதுல யாராவது எந்த சந்தேகம் இருக்குதா? அடியல. அடுத்தது ஒரு வருஷத்துல எத்தனை மந்த் இருக்குது? 12 மந்த். என்னென்ன மந்த்? இதுவும் ஓகே, எல்லாருக்கும் ஓகே. சரியா? அடுத்து இப்போ ஒவ்வொரு மந்த்ல எத்தனை நாள்? ஒவ்வொரு மந்த்லயும் எத்தனை நாள் இருக்குது? யாரோ ஒருத்தர் சொல்ல, எல்லாத்துக்கும் தெரியுமா? ஜனவரியில எத்தனை நாள்? 31. பிப்ரவரியில? 28. எப்போ வரும்? சாதாரண வருஷம்னா மார்ச்ல எத்தனை நாள்? ஒரு ஆள் 30ங்கிற, ஒரு ஆள் 31ங்கிற, எத்தனை நாள்? 31. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், 32. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், 31. எல்லாம் கூட்டனா நமக்கு எத்தனை நாள் கிடைக்கும் நமக்கு தெரியும். 365. சரியா? இந்த கால்னால நீ விட்டுரு, ஏன்னா அது எங்க வந்து சேர்ந்துரு? சேர்ந்து. அப்ப நம்ம எவ்வளவு வந்து எடுத்துக்கிறோம்? 365. இந்த நாட்கள் எத்தனை இருக்குது நமக்கு? 7 days. அப்ப நம்ம என்ன வந்து பண்றோம்? 365/7. எங்க போட்டு ஆன்சர் சொல்ல போகலாம்? Thank you.
என்னடா தம்பி சொல்ற கூட்டி சொல்றியாமா வகுத்தல் ஆமா தங்கோ வகுத்தல் தமிழ்ல வகுத்தல் இங்கிலீஷ்ல டிவைட் நல்ல தெரியும் அப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை வீக்ஸ் இருக்குதே ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் இருக்கு சரியா இந்த நாள் கணக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசிக் இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லையல 52 வாரங்கள் இருக்கு ஒரு வருஷம் சரியா இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை சார் நம்ம இப்ப வந்து சம்முக்குள்ள போயிடலாம் அழிச்சிடலாம் இல்லையா சரி இப்போ நமக்கு சம்ஸ் எப்படி கேட்பாங்க தெரியுமா இந்த காலண்டரை பாத்துக்க இந்த காலண்டர் எந்த வருஷம் காலண்டர் 2020 ஜனவரி 1st என்ன காலம் வந்துருக்குது ஜனவரி 1st என்ன காலம் வந்துருக்கு ஜனவரி 1st புதன்கிழமை அப்படிங்கிறது சம்முள் தந்திருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லா சம்மளும் இருக்கு என்ன கிழமை இதையதான் நம்ம கண்டுபிடிக்கணும் நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கு 4 ஆப்ஷன் திங்கள் செவ்வாய் புதன் கிழமை இது ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு மேக்ஸ பொறுத்த அளவுக்கு நல்லா நாமிச்சுக்கோ பக்கத்து பக்கத்து ஆப்ஷன் கட்டாயம் இருக்கு நம்ம எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணுவோமோ அந்த ஆப்ஷன் கட்டாயம் இருக்கு இப்ப சப்போஸ் இதுக்கு ஆன்சர் திங்கட்கிழமை வருதுன்னா ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் செவ்வாய்க்கிழமை இருக்கும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ண கூட என்ன பண்ணிடுவோம் ஒண்ணு செவ்வாய்க்கிழமை போட்டுருவோம் நம்ம கிட்ட வந்து காலண்டர் இப்ப இருக்குதா நம்ம இப்ப என்ன கிழமைன்னு வந்து கண்டுபிடிச்சிடலாமா காலண்டரை பார்த்து மார்ச் 15 என்ன கிழமை சண்டே ஞாயிற்றுக்கிழமை என்னடா தம்பி பண்ற நீங்க ரெண்டு பேரு கிளாஸ்ல உட்கார பிடிக்கலன்னா வெளியில டான்ஸ் ஆடுறதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல சண்டே சரி இப்ப நம்ம கையில வந்து காலண்டர் இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்ச வழி சொல்லுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி தெரியும் சொல்லுங்க 1, 2 போட்டு நமக்கு ஒரு 4 நாள் 5 நாள் 10 days வரைக்கும் வந்து கொடுத்தா என்ன பண்ணிடலாம் இப்ப சப்போஸ் வந்து ஜனவரி 1st வந்து 10th வந்து கேட்டிருந்தா கூட 2 வியாழன் 3 வெள்ளி இல்லையா 4 சனி 5 ஞாயிறு திங்கள் 6 செவ்வாய் 7 புதன் 8 வியாழன் 9
வெள்ளி பத்து சனி பதினொன்னு நம்ம ஈஸியா போட்டு போயிடலாம். ஆனா நமக்கு ஜனவரியில இருந்து மார்ச் வரைக்கும் தந்திருக்கலாம். எவ்வளவு நேரம் நமக்கு இருக்கிற டைம் எவ்வளவு? 90 கொஸ்டினுக்கு வெறும் 90 நிமிஷம். ஒரு சம போட்டு பாக்குறக்கே நீ ஜனவரி பிப்ரவரி எழுதிட்டு இருந்தா என்னாது? நேரம் 90 நிமிஷத்துல நம்மளால ஒரு சம தான் பண்ணும். அப்ப என்ன பண்ண, நம்ம எல்லாத்துக்குமே மேக்ஸ்ல ஒரு ஷார்ட்கட் இருக்கும், அதை வச்சு நம்ம போட்டு போயிடலாம். இப்ப நம்ம பண்ண வேண்டியது, நமக்கு என்னென்ன மாசம் கொடுத்திருக்கிறான்னு வந்து பாத்துக்கணும். எந்த மாசத்துக்குள்ள இருந்து எந்த மாசத்து வரை கேட்டிருக்கிறான் சம்புல? ஜனவரி 1st வந்து கேட்டிருக்கிறாங்க. வருஷம் கொடுத்திருக்கிறாங்களா? சரி, இந்த வருஷம் எந்த மாசம் கேட்டிருக்கிறான்? ஜனவரி. சரி, நமக்கு ஆல்ரெடி வந்து பாத்துட்டோம் ஜனவரியில எத்தனை நாள்? 31 எந்த மாசம் கேட்டிருக்கான்? இடையில என்ன மாசம் இருக்குது? பிப்ரவரி. இந்த பிப்ரவரி வந்தா மட்டும் இடையில நீ ஒரு செகண்ட் யோசனை பண்ணனா இது தப்பு பண்ணக்கூடிய இடம். இந்த வருஷம் லீப் ஆண்டா கண்டுபிடிச்சிடணும். இந்த இடையில இருக்கிற இந்த பிப்ரவரி மாசம் வந்தால் மட்டும், வேற மாசம் எல்லாம் வந்தா நம்ம நார்மலா இருக்கிற சம்பளம் எப்போ கூட போட்டு ஏறலாம். பிப்ரவரி கேட்டா மட்டும் என்ன பண்ணன, ஒரு செகண்ட் நிப்பாட்டி சம்ம. அந்த குடத்திருக்கிற பர்டிகுலர் வருஷம் நீப்பாண்டா. அப்ப என்ன பண்ற, நீ என்னடா பண்ற? அந்த மட்டும் வந்து கருப்பல் சட்டை கீழே பார்த்துட்டு என்ன பண்ற, தலையை கீழே பாரு. பிப்ரவரி மாசம் வந்தா மட்டும் என்ன பண்ணன, நீப்பாண்டா. கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால 28 கண்டுபிடிச்சாதான் சம்ம அந்த நாள் பர்டிகுலர் எக்ஸாக்டா கரெக்டா வரும். அப்படின்னா முன்ன பின்ன போயிடும். சரியா? இப்ப நம்ம அடுத்து பண்ண வேண்டிய ஸ்டெப், நமக்கு சம்மள பிப்ரவரி மாசம் கேட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும், 2020 லீப் இயரா லீப் இயர் இல்லையா? சரி, இதை இப்ப எப்படி கண்டுபிடிச்சது, எப்படி கண்டுபிடிச்சது? ஒரு வருஷம் லீப் ஆண்டா லீப் ஆண்டு இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது, அந்த குடத்து இருக்கிற ஆண்டை நாலால டிவைட் பண்ணணும். எத்தனையால? நாலால. ஏன்னா வந்து அது 4 வருஷத்துக்கு ஒருக்கா தானே வருது, அதனால நாலால டிவைட் பண்ணனே. ஆன்சர் வந்துடு, ஆன்சர் வீதி 0 வந்தா, ஆன்சர் ஃபுல்லா நமக்கு வருபட்டுட்டா அந்த வருஷம் என்ன வருஷம்? லீப் இயர். சப்போஸ் மீதி வந்தா, மீதி வந்தா என்ன வருஷம் அது? ஆர்டினரி இயர். சரியா? சரி, இப்ப நம்ம 2020 வந்து பாத்து பாரு, லீப்பா லீப் இல்லையா? ஏன்னா வகுக்கும் பொழுது என்ன வந்து பாரு, 0. 504 வருதா? 504 வந்து போட்டோம்னா 2020 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து 21 லீப் இயர் இல்ல,
22 leaf year illa 23 leaf year illa adutha endha year da leaf year sir ipo namma 2020 leaf year nu kandupidichitom appo inga ethra days potukkena 29 ponnama 28 ponnama idu namma oru mistake panna koodiya edam idu நாம ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடம் சரி இந்த இடம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் சரி அடுத்தது மார்ச்சுக்கு வந்துட்டோம் மார்ச் 15th கேட்டுக்கிறான் நல்ல க்வெஸ்டினா வந்து பாத்துக்க மார்ச் 15 அதான் அந்த கொடுத்திருக்கிறாங்க இல்லையா அந்த பர்டிகுலர் இயர் அதைய நம்ம போரால பகுக்கும் பொழுது ஜீரோ வந்துட்டா மீதி அந்த வருஷம் இது என்னது வருஷம் லீப் இயர்னா பிப்ரவரி மந்தல எத்தனை நாள் வரும் 29 சாதாரண வருஷமா இருந்தா 28 சரி இப்ப நம்ம மார்ச் நம்ம கொஸ்டின் நல்லா பார்த்து இது ஒரு தப்பு பண்ணக்கூடிய இடம் 15வது நாள் கேட்டிருக்காங்களா 15 நாள் கழித்து கேட்டிருக்காங்களா இங்க என்ன சம்பந்தம் கேட்டிருக்காங்க 15வது நாள் என்ன கிழமை கேட்கறான் அப்ப நம்ம 15 நாளை எடுக்கணுமா 14 நாளை கம்ப்ளீட் பண்ணிட்டு 15வது நாள் என்னன்னு ஆப்ஷன்ல போடணும் பதினஞ்சாவது நாள் தான் ஆப்ஷன் வேணும் நாம என்ன வந்து பண்ணனே 14 நாட்களை மட்டும்தான் கணக்குல எடுத்துக்கணும் 14 மார்ச்ல 14 இதையெல்லாம் கூட்டிங்க எத்தனை நாள் வருதுன்னு சொல்லு 31 29 40 கூட்டு நம்ம எவ்வளவு வேகமா ஆன்சர் பண்றதோ தப்பு பண்ணா பண்ணணும் அடுத்து என்ன வந்து பண்ணணும் இப்ப நம்ம கொஸ்டின்ல என்ன வந்து கேட்டிருக்கிறான் நம்ம கிட்ட இருக்கிறது அதனால என்ன பண்றோம் 74/7 ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் தாங்க 7 நாள் இறங்கும் காட்டி அதுவே தான் அப்படி ரொட்டேஷன்லயே வந்துட்டு இருக்குது 74/7 ரிமைண்டர் நமக்கு வேணும் அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன 10+4 இந்த 10ங்கிறது 70+4 புரிஞ்சுதா இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா 74/7 நம்ம எப்படி வந்து மாத்தி இருக்கிறோம் 10+4 அப்படின்னா 10×7 70+4 74 சரியா போச்சு அப்ப எவ்வளவாச்சு
மீதி எத்தனை இருக்குது? இப்ப இங்க பாரு, வாரத்துல நான் ஏன் அந்த மீதியை மட்டும் எடுத்துக்கிறோம்னா, ஜனவரி ஒண்ணுல பாரு, ஜனவரி ஒண்ணுல ஃபர்ஸ்ட் வீக்குங்க போது இங்க நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருமா? செகண்ட் வீக் இங்க கம்ப்ளீட் ஆயிருமா? தேர்ட் இங்க கம்ப்ளீட் ஆயிருமா? ஃபோர்த் இங்க வந்து கம்ப்ளீட் ஆயிருமா இல்லையா? ஃபிஃப்த் இங்க கம்ப்ளீட் ஆயிருமா? சிக்ஸ்த், செவன்த், எயித், நைன்த், டென்த். அப்போ இந்த பத்தாவது வாரம் கம்ப்ளீட் ஆகும் போது நமக்கு இந்த புத்தங்கிழமையில கம்ப்ளீட் ஆகி நிக்குமா? மீதி எத்தனை நாள் இருக்குது நம்ம கிட்ட? நாலு நாள் இருக்குது. அந்த நாலு நாளை இருக்கிற நாள் கூட சேர்த்து போறோம். வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. நமக்கான ஆன்சர் என்ன வந்து நாம ஆல்ரெடி போட்டுட்டோம், சனி டே போட்டுட்டோமா? இப்படிதான் நீ சிம்பிளா வந்து போடணும் இந்த சமயம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரியல? யாராவது சந்தேகம்னா இன்னும் ஒரு சமம் போட்டோம்னா புரிஞ்சது சரியா? சரி, புரிஞ்சதா தம்பி? யாராச்சும் சந்தேகம்னா இன்னொரு ரெண்டு சம்பு நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா புரிந்துவிடும். சரி, பண்ணிடலாமா? சரி, எழுதி வச்சு. இந்த மாதிரி சம்மு உங்க எக்ஸாம்ல ஒரு ரெண்டு சம்பவம் இருந்தா, மேட் எக்ஸாம்ல ஒரு ரெண்டு சம்பவம் கட்டாயம் இருக்கு. ஒரு வீக்குக்கு 7 டேஸ். அப்ப இந்த 74 குள்ள 10 வீக்கும் 4 நாளும் இருக்கா? அதை தெரியும். 10 weeks plus 4 days. புரிஞ்சுதா? இப்போ இங்க பாரு, ஒரு வாரங்கிறது 1 தேதி நமக்கு ஸ்டார்ட் ஆகுதா? இங்க 1 தேதி இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வீக்குங்க போது இங்க வந்து கம்ப்ளீட் ஆயிருமா? ஃபர்ஸ்ட் வீக் அதுமா ஆகாதா? இங்க ஃபர்ஸ்ட் வீக். செகண்ட் வீக் இங்க வந்து கம்ப்ளீட் ஆகும். தேர்ட் வீக், ஃபோர்த் வீக் இப்படியே கம்ப்ளீட் ஆகி வந்து 10th வீக்குங்க போது இங்க வந்து நின்று, 10th வீக்குங்க போது இந்த புதன்கிழமையில வந்து 10th வீக் ஸ்டாப் ஆயிரும். நமக்கு என்ன டேட் கேட்டிருக்கிறான்? 15th கேட்டிருக்கிறான். அப்ப நமக்கு எக்ஸ்ட்ரா 4 நாள் இருக்குது. 12th, 13th, 14th, 15th. புரிஞ்சுதா? 4 நாள். அடுத்த சம் போட்டா உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடும். சரி, அடுத்த சம் என்ன பண்ணலாம்? ஜூலை கலந்து போடும். எப்பவுமே சம் போடும் போது ஃபர்ஸ்டா போட்டவன் ஆன்சரா சொல்லக்கூடாது. ஏன்னா நீ சப்போஸ் தப்பான ஆன்சரை சொன்னா கூட அந்த சம் போறவனெல்லாம் அந்த தப்பான ஆன்சர்லயே சுத்திக்கிட்டு இருப்பான். அதனால நீ ஆன்சரை போட்டு பேசாம போய் தப்போ கரெக்டோ. சரி, செகண்ட் சம் 2020
பிப்ரவரி 19ஆம் தேதி புதன்கிழமை புதன்கிழமை அதாவது இங்கிலீஷ்ல வெட்னஸ்டே சரியா இது வந்து சம்மனு தந்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் அடுத்தது உங்களுக்கான சம்மு 2020 ஏப்ரல் 14 என்ன கிழமை வரும் ஏப்ரல் 14 என்ன கிழமை வரும் பார்க்கலாம் போட மூடு குடிஞ்சவங்க போடு ட்ரை பண்ணு போடலாம் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் போட்டு காட்டுறேன் இந்த சம்மே போட்டவன் ஆன்சர சொல்லக்கூடாது வெளியில போட்டுட்டு பேசாம இரு நம்ம கொஞ்சம் ஸ்பீடா சரி நானே போட்டுருவா போட்டியா யாராவது போட்டியா நமக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் கேட்டு வாங்கி அதனால நானே போட்டுறா சரி நமக்கு என்னென்ன வந்து சம்பளம் கேட்டிருக்கிறோம் நல்லா பாத்துக்க பிப்ரவரி 19 புதன்கிழமை வந்து கொடுத்துட்டோம் ஏப்ரல் 14 கேட்டிருக்கிறோமா பாக்கலாம் ஏப்ரல் 14 வந்து என்ன சகலம் வருது செவ்வாய் சரி நம்ம இப்ப செவ்வாய் எப்படி வருதுன்னு செக் பண்ணுவோம் சரி ஃபர்ஸ்ட் எந்த மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் பிப்ரவரி ஆல்ரெடி இது லீப் இயர் கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டோம் சரியா இந்த குடத்துல இருக்கிற 18 நாள கணக்கில எடுத்துட கூடாது புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட் நமக்கு சம்மே 19ஆம் தேதி தான் தந்துடுறான் ஓகேவா அதனால அந்த மீதி இருக்கிற 18 நாளை என்ன பண்ணிடக்கூடாது கணக்கில எடுக்க கூடாது அப்ப பிப்ரவரி மாசத்துல எத்தனை நாள் வரு 29 நாளுமா ஆனா நமக்கு சம்பளதான் வந்து 19ஆம் தேதி தான் தந்திருக்கிறான் சோ அந்த 18 நாள் நமக்கு தேவையில்லை புரிஞ்சுதா சம்பளம் சப்போஸ் நமக்கு 1ஆம் தேதி தந்திருந்தா தான் என்ன பண்ணணும் நம்ம அந்த ஹோல் மந்த் எடுத்துக்கணும் ஆனா சம்பளையே வந்து எவ்வளவுதான் கொடுத்திருக்கிறான் 19th இருந்து நமக்கு சம்மே ஸ்டார்ட் ஆகுது அப்ப என்ன பண்ண வேண்டியது இல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற 18 நாளை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை சரி இது என்ன ஆண்டு அப்போ 11 மீதி இருக்கிற 11 நாள் மார்ச் எத்தனை நாள் மார்ச்ல 31 சரியா அடுத்தது ஏப்ரல்
April la yathana nidhi kekkuran 14th kekkuran appo nama yathana naalatha eduthukene 13 idhe ella koote 42 55 7 7 plus 6 7 plus 6 okay va 7 7 49 49 kootal 6 55 ipo nammukitta irakkrade 6 days irukku 7 week complete aagi 6 days nammukitta extra irukku vyalan velli sani naayiru tingal servan காலண்டர்ல பார்த்தா கரெக்டா தான் அது செவ்வாய் ஆனா நீ இந்த இடத்துல எங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே உங்க ஆப்ஷன்ல திங்களும் இருக்கு வெட்னஸ்டேவும் இருக்கு செவ்வாயும் இருக்கு வேற தூபொரு டெட் இருக்கு நீ எங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் என்ன ஆகும் தி ஆன்சர் தப்பாயிடும் அதனால இந்த டே சம்ம பொறுத்த அளவுக்கு மிஸ்டேக் பண்ணாம இருக்கணும் இப்போ இந்த சம் உங்களுக்கு வந்து பூர்த்திதா ஏதா சண்டை என்ன கேளுதங்க இந்த செவனா அதாம்மா இது வந்து 55 நாள் நம்ம ஏழால பகுத்தோம் ஏழு வாரம் வருதுல்ல ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழு 14 மூணு ஏழு 21 நாலு ஏழு 28 ஐயேழு 35 6 7 42 7 7 49 அப்ப அந்த 55 நாள்ல 7 வாரம் ஃபுல்லா இருக்கு 7 வாரம் ஃபுல்லா இருக்கு 7 வாரத்துக்கு அப்புறம் எத்தனை டேஸ் இருக்கு 6 டேஸ் அப்ப நம்ம என்ன பண்றோம் ஃபுல்லா வர்ற வீக்குகளை விட்டுட்டு டேஸா மட்டும் எடுத்து வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் இதுதான் கடைசி சமம் டக்குனு வந்து எழுது டக்குனு வந்து எழுதி விடு அடுத்த சமம் ஜூலை 15 14 செவ்வாய் ஜூலை 14 செவ்வாய் செப்டம்பர் 1 என்ன கிழமை வரும் 2020 டக்குனு வந்து போட லாஸ்ட் சம் போட்டுக்கலாம் சரி இல்லைன்னா வந்து இந்த சம்பவம் வந்து வீட்டுல போட்டு எனக்கு குறிப்பிட போறீங்களா சரி சம்பவம் படிக்க 2020 ஜூலை 14 வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னா அதே சேம் 2020 செப்டம்பர் 1 என்ன கிழமை வரும் காலண்டரை பார்த்து போட்ட கூடாது 2020 காலண்டரை பார்த்து வந்து போடக்கூடாது இந்த மாதிரி நமக்கு சம்பு வேணும் கூட்டி இருக்கனே எந்த மாசத்துக்கு எவ்வளவு நாள் போட்டிருக்கனே கூட்டி இருக்கனே அதை வந்து 7 டிவைட் பண்ணி ஆன்சர் போட்டு கண்டுபிடிச்சிருங்க சரியா காலண்டரை பார்த்து போட்டு போட்டு போக முடியாது சரியா தாங்க சரி தேங்க்யூ பாய் சொல்லுமா ஏதாவது சந்தேகம்னா கேட்டுக்க இல்லையா குரூப்ல ஒரு காம்படிஷன் போட்டிருக்கேன் எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த மெயில் அட்ரஸ் அனுப்புவோம் மெயில் அட்ரஸ் அனுப்பிங்க செலக்ட் பண்ணா அடுத்த ஸ்டேஜ் பாயிண்ட் கொடுப்போம்
வரி வரியா இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் மாதிரி நம்ம எடுத்துருக்கிறோம். அது வந்து என்ன பண்ணிருவாங்க, கொடுத்துருவாங்க. இப்ப வந்து நாம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்ப மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிக் சம்பந்தமா கொஸ்டின்ல பாத்தீங்களா டிஸ்கஸ் பண்ணிருச்சுல, சேம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா, பொருளோ இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எவ்வளவு செகண்ட்ல எவ்வளவு தூரத்துல போச்சு இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டினை மாத்தி மாத்தி இருக்கும்ல. அந்த மாதிரி இருக்கிற கணக்குகளை வந்து நம்ம கொஞ்சம் இப்ப தெரிஞ்சுக்கோ. மத்ததெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே புக் வச்சிருக்கீங்களா செவன்த் சொல்லலையா யாரும் அச்சு செகண்ட் எங்க கொண்டு வர சொன்னாங்களா, அப்படியா, சரி பரவாயில்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் நோட்ஸ் எடுத்தோம். சரியா, சும்மா நோட் பண்ணிக்கலாம் நீங்க. சரியா, புக்லயே நம்ம ஏற்கனவே சிக்ஸ்த் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா ஞாபகம் இருக்கா கொஞ்சமாது, என்ன பாத்தங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல என்ன பார்த்தோம், இருக்கிறோம் பார்த்தோம். இந்த புக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாத்துருங்க, வேற பண்ணீங்க. சரியா, மெஷர்மெண்ட் பார்த்தோம்ல தமிழ்ல, அளவீடுகள். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் முக்கியமா குறிச்சுக்க சொன்னது என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் நான் எடுத்தப்ப சொன்னேன்ல, என்னன்னு சொன்னங்க, என்ன சொன்ன, ரெண்டே ரெண்டு இருக்குதுல. முக்கியமா நம்ம இருக்க வேண்டியது என்னன்னா ஸ்டாண்டர்ட் அளவு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வலி அளவு. இதுல அடிப்படை அளவு அப்படிங்கறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குன்னு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்பியல் அளவு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு மட்டும்தான் என்ன பண்ண முடியாத, நம்ம அளக்க முடியாது. எப்படி, எந்த இது சொல்லலாம், இப்ப நீளம், இப்ப லென்த்னு வச்சுக்கோங்க, இப்ப இந்த கோட்ல இருந்து அந்த வாசலோட அளவுக்கு நான் வந்து அளக்கணும், அதுக்கு எதை வச்சு அளக்கணும், நீளத்தையோட அளவு என்னங்க, மீட்டர் அப்படின்னு படிச்சோம். அதே மாதிரி காலம் அப்படின்னா அதை எதுல அளக்குறோம், செகண்ட் வினாடி அப்படிங்கிறோம். வெப்பநிலை அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். இப்ப இதுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வலி அழகு அப்படிங்கறது என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்ப நம்ம படிச்சோம் இந்த அடிப்படை அழகு, அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு ரெண்டு அடிப்படை அழகுகளை எடுத்து கூட்டியோ இல்ல கழிச்சோ இல்ல ஒண்ணுல இருந்து ஒண்ண வகுத்தோ இல்ல ரெண்டு அழகை பெருக்கியோ வர்றதுக்கு பேர் தான் என்னது, வலி அழகுகள். அந்த வலி அழகுகளுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எடுத்துன்னு கேட்க மாட்டாங்க. எப்படி கேக்குறதுன்னா, இப்ப வேகத்தோட அழகு என்ன அப்படின்னு கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை என்ன பண்ணிடுவீங்க நீங்க, தூரம் பை காலம் அப்படிங்கறது உங்களுக்கு தானே எழுதிருவீங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிடுவாங்க அதுல டிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா, ரெண்டு அளவு கொடுத்துருவாங்க. எப்படி கொடுத்துருவாங்க, வேகத்துக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அதே மாதிரி தூரத்துக்குன்னு ஒரு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த பொருள் இவ்வளவு வேகத்துல போச்சுன்னா எவ்வளவு இதுல போய் சேரும், இந்த செகண்டுக்கு அடுத்து என்ன பண்ணிருக்கோம், எவ்வளவு தூரத்தை கடந்திருக்கும், இப்படிதான் கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க மோஸ்ட்லி எடுப்பாங்க. அதான் அது மாதிரி இருக்கிறதா இந்த பாடத்துல வரும். அப்ப நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா என்ன பண்ணிக்கங்க, தரவு பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம். நாம வந்து எக்கார்ந்த கொண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு மேக்சிமம் ஒரு நிமிஷம் எடுக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், குறைச்சிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிடுனா ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் சரிங்களா, என்ன பண்ணிடணும். ஏன், அந்த வரி வரியா கேட்கறதுகளுக்கு எல்லாம் வந்து சீக்கிரமே பதில் பண்ணிருக்கணும் முடிஞ்ச வரைக்கும். அந்த கொஸ்டின் நம்ம ஏன்னா இந்த மாதிரி கணக்குக்கு போடணும்ல, அது வந்து 10 செகண்ட்ல போட முடியுமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டிஜிட் இன்னொரு 2 டிஜிட் வந்துருச்சுன்னா பெருக்கிறதுக்கு அந்த இடத்துல நம்ம கால்குலேட்டர் ஏதாவது தருவாங்களா, செல்லுக்கு இது இருக்குமா, ஒண்ணுமே எல்லாத்தையுமே பிடிங்கி விட்டுருவாங்க. அப்ப என்ன பண்ணணும், கையில எழுதிதான் நம்ம என்ன பண்ணணும் போடணும், அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டைம் கூட எடுக்கு. அப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம சேவ் பண்ண மாதிரி டைம் வச்சுக்கணும். அதனால இந்த ஃபார்முலாஸ் மட்டும் என்ன பண்ணிக்கீங்க, தரவா நல்லா கிளியர் பண்ணிக்கீங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கணக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இப்ப 12 சென்டிமீட்டர் நீளம் கொடுக்குறாங்க,
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர் அகலம் கொடுக்குறாங்க. இப்ப நீளம் அகலம் அப்படின்னு வந்தாலே அது என்ன வடிவமா இருக்கு? செவ்வகம். ஏன்னா நீளம் அகலம் இத்தனை வரும் எதிர்பார்ப்புகள் சமர்ப்பம் படிச்சிருக்கோம்ல. சரி, இப்ப இந்த மாதிரி நீளம் அகலம் குடுத்துட்டு அதுக்கு என்ன பண்றாங்கன்னா பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்றாங்க. பரப்பளவு என்னங்க? பரப்பளவு என்னமா ஏரியா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதாவது என்னது, இப்ப இந்த புக் எடுத்துக்கிறோம்னா இது என்ன வடிவத்தில் இருக்குது? செவ்வகம் தானே. இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணுங்கிறது என்னது? பரப்புங்கிறது இந்த மேல் பக்கம் மட்டும் இருக்குல்ல, அது எதை அடைச்சு ஒரு இடத்துல நம்ம வைக்கிறோமோ அதோட சர்ஃபேஸ் எந்த அளவு ஆக்கிரமிக்குதோ அதுக்கு பேர் தான் என்னது? பரப்பளவு. ஆமா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க செவ்வகத்தோட பரப்பளவு எவ்வளவு? தம்பி நம்ம செவ்வகம் படிச்சுட்டோம், செவ்வகம் தான் ஒண்ணும் இல்ல. இந்த நீளத்தையும் இந்த அகலத்தையும் பெருக்குன்னா என்னது? என்னது? அவ்வளவுதான். லென்த் இன்டு எல் இன்டு பி, அவ்வளவுதான். இதுதான் வந்து என்னது? அப்ப நீளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 12. அகலம் 5. அப்ப 12 × 5 = 60 சென்டிமீட்டர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பரப்பளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 2 நீளம் இருக்கா, அதே மாதிரி எத்தனை அகலம் இருக்கு? 2 அகலம் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? ஒரு நீளத்தையும் ஒரு அகலத்தை மட்டும்தான் அளக்குறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அகலத்தையும் அதே மாதிரி அளந்தாதான் கரெக்டா வரும். அப்ப இதுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா சதுர அளவு அப்படின்னு கொடுப்போம். அப்ப என்ன பண்ணிடணும்? சதுர அளவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம சென்டிமீட்டர் அப்படிங்கறதுல அளவு எடுத்தோம்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதோட அப்படி இரட்டிப்பு. அதே மீட்டரா இருந்ததுன்னா என்ன வரும்? மீட்டர். அதே கிலோகிராம்னா அந்த மாதிரி, அவ்வளவுதான். அப்ப இந்த அர்த்தம் நம்ம சென்டிமீட்டர் அப்படிங்கிறப்ப என்ன போடணும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரி, இப்ப வட்டம் நமக்கு எல்லாரும் தெரியல, அதோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது படிச்சிருக்கோம் தானே, நம்ம படிச்சிருந்த புக்கு தானே இல்லைங்களா? ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏன்னா லாஸ்ட் டைம் லீவ் இதுங்கிறது கொஞ்சம் ஞாபகம் இல்லை இல்லையா? நிறைய நான் படிச்சிருந்தேன். ஒண்ணு இல்ல, ரொம்ப இல்லை. இப்ப உங்களோட நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னதான், 6th என்ன இருக்கோ அப்படியே தரவா டிட்டவா கண்டினியூட்டி தான் இருக்கு சரிங்களா? ஒரே தலைப்பு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் டெப்தா கொடுத்துருப்பாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது சரியா? இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாம்னா என்ன பண்ணலாம்? அது முக்கியமா நமக்கு என்ன தேவை? ஒரு வட்டம் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன், இதோட மையம் இருக்கும்ல சரிங்களா? இப்ப வட்டம் எடுத்துட்டோம்னு பாத்தீங்கன்னா அது எண்ணற்ற புள்ளிகளாலும் இணைந்த ஒரு வளைகோடு அப்படிங்கிறது இதோட டெஃபினிஷன். இப்ப இந்த மைய புள்ளியிலிருந்து ஏதேனும் ஒரு புள்ளி இதுல இருந்து இங்கேயும் போலாம், இங்க இருந்து இங்க வரலாம், இங்க இருந்து இங்க வேணா வரலாம் சரிங்களா? இப்ப இந்த அளவு பேர் என்னது? இதே வந்து பாத்தீங்கன்னா ஏதேனும் இது மைய புள்ளிகளை இணைக்கிறது, அதாவது இந்த மைய புள்ளி வழியா போகும், அது பேர் என்னங்க? விட்டம் இல்லைன்னா நான் அப்படின்னு சொல்றோம்ல. ஆமா, விட்டம் அப்படிங்கறது இந்த இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கணக்கு இதுல வரலாம். இப்ப இதை எடுத்துட்டீங்கன்னா இந்த விட்டம் எவ்வளவுங்க? இப்ப இந்த 2 புள்ளிக்கு உள்ள அளவு கொடுத்துறாங்க, 14 சென்டிமீட்டர் அளவு உள்ள அப்படின்னு கொடுத்துட்டு இதோட பரப்பளவு கேட்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்ன பண்ணலாங்க? வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? தங்கம் நல்ல வட்டத்துக்குமா என்னது? பை வழியா போகணும். ஆனா அதுக்கு இந்த 2 மையப்புள்ளி இருக்குதோ அது வழியா போற அந்த விட்ட அந்த ஒரு கோட்டுக்கு பேர் தான் விட்டம் இல்லைன்னா நான் டயமீட்டர் சொல்லுவோம். இந்த மாதிரி இடையில எல்லாம் போச்சுன்னா அது வந்து அதை எடுக்கக்கூடாது. இப்ப நமக்கு டி கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து பரப்பளவு கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன முக்கியமா வேணும்? ரேடியேஷன் கேட்டிருக்காங்களா? ஆரம். இப்ப இந்த ஆரம் என்ன பண்ணணும்? இதுல இருந்து கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? டி என்ன கொடுத்துருக்காங்க? கோட்டின். அப்ப அந்த கோட்டின்ல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா என்ன பண்ணிருந்தோம்? ரெண்டால வகுத்துட்டோம், அதான் டிவைட். ரெண்டால டிவைட் பண்ணோம்னா என்ன ஆயிரும்? இதுல இருந்து பாதி அளவு கண்டுபிடிச்சாலே 2 பாதி தானே ஒரு டயமீட்டருங்க,
அப்போ நம்ம பாதிக்கு முடிச்ச போது இல்ல ஆஸ் வேற முடிக்கலாம் இல்ல இது என்ன ஒரு ஆன்சர் என்ன வரும் 7 இப்போ இந்த மாதிரி வட்டத்தோட கொடுத்தாலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பை ஆர் ஸ்கொயர் கட்சி இந்த மாதிரி உண்மையிலேயே வந்து ஆஃப் பீஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பை அப்படிங்கிற வர இடத்துக்கு எல்லாமே அவங்களே வந்து மதிப்பு கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்க 22/7 அப்படின்னு கொடுப்பாங்க நாம வந்து இதை ஞாபகத்துல வச்சுக்கணும் அவங்க கொடுக்கலனாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும் இதான் மோஸ்ட்லி கண்டிப்பா என்ன பண்ணிடுவாங்க கொடுத்துருவாங்க இப்ப நம்ம போடலாங்களா பையோட மதிப்பு என்னது 7 × 6 போடலாமா நீங்க போடலாம் இந்த இடத்துல போட்டுட்டீங்க அப்படின்னா பெருக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு இதா ஒண்ணு நிறைய 7 × 7 குழப்பங்கள் நிறைய வரும் அப்படிங்கறதுனாலதான் நமக்கு என்ன பண்ணிருவாங்க அவங்களே 22/7 கொடுத்துருவாங்க இல்லைன்னா இன்னொரு மதிப்பு அவங்க கொடுத்துருவாங்க எந்த மதிப்பு கொடுக்குறாங்களோ நம்ம அதை என்ன பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணி போட்டுக்கலாம் ஆனா ஆக்சுவலா வந்து மோஸ்ட்லி இதுதான் தருவாங்க இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதான் ஈஸியா இருக்கணும் டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய நீங்க டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இது பண்ணிட்டு இருக்கிறப்ப அது என்ன ஆகும் உங்களுக்கு நேரத்தையும் ரொம்ப இழுக்கும் ஒரு சின்ன இதுனாலும் மாறிடும் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மல்டிபிள் சாய்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க 1, 2, 3, 4 ஏபிசி கொடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிதான் என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அப்ப நம்ம வந்து ஏதோ ஒண்ணு டக்குன்னு கொஞ்சம் அவசரமா போறோம் வேகமா போறோம்னு போட்டோம்னா அந்த தப்பானது என்ன பண்ணிடுவோம் குறிச்சிட்டு போயிடுவோம் இப்ப சதுரம் இருக்கலாமா சதுரத்தோட பரப்பளவு சூத்திரம் என்ன ஃபார்முலா என்ன சதுரம் அப்படின்னாலே அதை ஏதாவது இது பண்ணுவோம் சதுரம்னாலே நாலு பக்கம் ஆமா இந்த பக்கத்தையுமே இந்த பக்கத்தை பெருக்கிறதுக்கு என்னது தமிழுக்கு இது பண்ணதுனால இதா இருக்கு இங்கிலீஷ் மீடியம் வந்து இதுல நீங்க வந்து இது பண்றீங்க நான் எலிமெண்ட்ரி எடுக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் அதிகமா சொல்லி இருக்கிறதுனால இங்கிலீஷ் படி இது பண்ணலாம் உங்களுக்கு நீங்க இது பண்ணா நான் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அது கொஞ்சம் பண்ணல கொஞ்சம் அவசரமா வந்ததுனால அப்படின்னு சரிம்மா செவ்வகத்துக்கு செவகத்தோட பரப்பளவுக்கு என்னது நீளம் பெருக்கலாம் சரி ஒரு வட்டம் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணம் கொடுக்குறாங்க அதுக்கு எப்படி கண்டுபிடிப்போம் ஆமா அப்ப ஒரு முக்கோணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட பரப்பளவு பண்றதுக்கு என்ன பண்ணுங்க இப்ப வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு 6 சென்டிமீட்டர் அடிப்பக்கம் அப்படின்னா இந்த பேசிக் இந்த பி மதிப்பு இருக்குல்லங்க அடிப்பக்கம் கொடுக்குறாங்க அடுத்து ஆரம் வந்து 8 சென்டிமீட்டர் ஹைட் இது வந்து ஹைட்டுங்கிறது என்னது உயரம் அப்ப அதோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கலாங்க இது ரெண்டு அளவு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஒரு கணக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆமா எப்ப போல இருந்துங்க ½ × 6 சென்டிமீட்டர் × 8 சென்டிமீட்டர் நீங்க இவ்வளவு ஸ்டெப் எல்லாம் வந்து அங்க போய் போட்டு பாக்கலாமா மறுபடியும் அதை திரிச்சுட்டு 8 எழுதி 6 × 8 = 20 இப்படி இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கலாமா நீங்க வந்து அந்த இடத்துல போயிட்டு இந்த இதெல்லாம் எழுதணுங்கிற அவசியமே இல்லை நீங்க என்ன பண்ணலன்னா டக்குன்னு இந்த ஃபார்முலா போடுறப்ப இந்த பி வச்சுமே எழுத உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிங்கிறத மனசுக்கு இருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஒரே ஸ்டெப் எழுதுங்க 6 × 6 = 8 அப்ப இதை வந்து இதை பெருக்கி இது பண்ணி 4 × 6 = 4 எவ்வளவு என்ன தங்கம் இந்த இது சொல்றீங்களா
நாம எதுல வேணா பண்ணிக்கலாம்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது இந்த ஃபீல்டு இருக்குல்ல இதனால இடத்துல இத வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் எதுல வேணாலும் பண்ணலாம் நம்ம இதுலதான் பண்ணுங்கிறதுல இதுலதான் பண்ணுங்கிறது நம்ம பெரிய நம்பர் கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்கீங்கன்னா மல்டிபிள் பண்றப்ப என்ன ஆகும் உங்களுக்கு டேபிள் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ல அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் இதுல சொல்லித்தரதுங்க அதுக்காக தான் வந்தாங்க இப்ப சார் சொன்னா தெரியுங்களா அந்த மேக்ஸ் இதுலயே படிச்சப்ப நீங்க என்ன வந்து இது பண்ணீங்க 30 நாளா 31 நாள் எல்லாம் படிச்சுட்டோம்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்குல்ல ஒரு சின்ன இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம விரல் வச்சே சொல்லிட்டோம்னா ஈஸியா இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் இப்படி கை வச்சு இது சொல்லி கொடுத்துட்டாங்கல்ல இது ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 30 நாள் 31 நாள் வந்து உங்களுக்கு எப்பவுமே என்ன ஆகாது இதை இப்படி வச்சுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா ஜான்வரி இதுல வந்து மேடு மட்டும் இல்லாம பழத்தையும் சேர்த்து சொல்லணும் சரியா தம்பி இங்க பாரு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அடுத்து எங்க வரணும் இந்த இடத்துல மேடு மறுபடியும் ஆகஸ்டுக்கு எங்க வர்றான் மறுபடியும் மேடு அப்புறம் ஆகஸ்டுக்கு அப்புறம் செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஏதோ ஒரு புதிய விளக்குன்னு ஒண்ணு வரும்ல அது மாதிரிதான் நம்ம இந்த இதுபடி போட்டாலுமே நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது நோட் பண்ணிக்க வேண்டியதுன்னா பிப்ரவரி அந்த பிப்ரவரி வந்தாலே அவர் சொன்ன மாதிரி நாம கொஞ்சம் என்னதான் பண்ணணும் ஒரு கொஞ்சம் அதுக்கு அந்த இடத்துல கூடுதல் கேர் கொடுக்கணும் ஏன்னா டக்குனு எப்பவும் போல 30 31 அடிச்சு கொடுப்பாரு இப்ப இந்த பிப்ரவரி தவிர மீதி இருக்கிறது எல்லாமே எல்லா எல்லா இடத்துலயுமே என்னதான் வரும் 30 ஆர் 31 தான் ஆனா பிப்ரவரியில என்ன வரும் கிறிஸ்டியன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 28 ஸ்டாண்டர்டா 28 இருந்தா பரவாயில்ல நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஆனா வந்து மாறி வரும் ஒரு நாலு அந்த 4 வருடங்களுக்கு ஒரு முறை என்ன பண்ணிடாரு என்ன காரணத்தினால வெரி குட் என்னன்னா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு வருடம் அப்படிங்கறது எப்படி குறிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 365 கூட ஒரு கால் நாள் செய்யறோம் அந்த கால் நாள் எத்தனை மணி நேரம் 24 நம்ம ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம் அத வந்து 4 ஆல் 1 எத்தனை வரும் 3 6 ஹவர்ஸ் வருது இல்ல அதான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 365 கூட ஒரு 6 மணி நேரம் அந்த 6 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா முதல் வருஷம் 2வது வருஷம் 3வது வருஷம் 4th இயர் அப்படிங்கிறப்ப என்ன ஆயிரும் 6 6 அப்படியே சேர்த்தோம்னா 4 6 24 அப்ப அந்த 24ங்கிறப்ப அது ஹோல் டே ஆயிருமா அதனாலதான் லீவ் போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 28 டேஸ் இல்லாம கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டே 29 அப்படிங்கிறது இப்ப இது ஞாபகத்துல வச்சுக்கிட்டா உங்களுக்கு மறக்குமா ஜூலை வரும் மறுபடி மேடு ஆகஸ்ட் அப்ப ஜூலை இந்த இடத்துல இது ஏன் சொல்லுச்சுன்னா இந்த மேட்ல வர்றது எல்லாமே 31 டேஸ் சரியா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அகைன் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஓகேவா இந்த குழியில வர்றது எல்லாத்துக்குமே 30 டேஸ் சரியா எக்ஸப்ட் பிப்ரவரி அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நார்மல் டே 365 நாள் இருக்கிறதா இருந்துச்சுன்னா 28 அதே லீப் இயரா இருந்துச்சுன்னா 29 மேட்ல வர்றது எல்லாமே கண்ண முடி நம்ம சொல்ல என்னது 31 டேஸ் சரியா சரி நம்ம இப்ப சயின்ஸ் வந்துடலாமா நாம அதை வந்து பார்த்துட்டோம் அதை அவர் சொல்லுவாங்க பார்த்தேன் கொஞ்சம் அவரு உங்களுக்கு தெரியும்னு அவர் போயிருப்பாரு நான் அதனால கொஞ்சம் இது பண்ண சரிங்களா இதே மாதிரிதான் நம்ம என்னன்னா இது ஃபுல்லாவே இந்த புக்கு நீங்க படிக்கிறப்பவுமே எதுக்கு வந்து இது பண்ணிக்கணும்னா ஃபுல்லா ஃபார்முலாஸ் எங்கெங்க எல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணீங்க தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது ஈஸியா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப திரவம் அப்படிங்கிறமல்ல பருமன் கன அளவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே அளவா வேற வேறையா தமிழ்ல லிக்விட் இங்கிலீஷ்க்கு ஒரு நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்து அடுத்த என்னன்னாங்க சொல்ல சொல்ல நான் ஒரு டீச்சர் மிஸ் வருவாங்க நம்ம கூப்பிட்டு வந்து ஓகேதா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸுமே இப்ப இங்கிலீஷ் மீடியம் காரங்களுக்கு எதுவும் பயந்துக்கெல்லாம் வேண்டியது இல்ல உங்களுக்கு ஒரு ஃபுல்லா நோட்ஸ் இருக்கும் கடைசி ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 10 to 15 நாளுக்கு முன்னாடி மொத்தமா உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க நோட்ஸ் கொடுத்துருவாங்க நீங்க அதை படிச்சீங்கனாலே என்ன ஆயிக்கலாம் கிளியர் ஆயிக்கலாம் அதனால ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை ஸோ மெத்தட்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க எத்தனை பேர் இங்கிலீஷ் மீடியம் நிறைய பேர் சரி 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 அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப இதுல வந்து முக்கியமானது என்னன்னா இப்ப பொருட்கள் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா
அதுக்கு என்ன இருக்கும், எடை இருக்கும்ல, அதை வந்து எப்படி எல்லாம் குறிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடர்த்தி, கன அளவு, நிறை. நிறை அப்படிங்கறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எந்த எழுத்தால குறிக்கிறோம், நிறைங்கிறது மாஸ் சொல்லியிருக்குல்ல, அடர்த்திங்கிறது டி. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கனளவு, அது வந்து வால்யூம். கனளவுங்கிறது என்னது, இப்ப இந்த அடர்த்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒண்ணை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம்னா மீதி இருக்கிறதுல என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபார்முலால இருந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். எம் பை வி சரிங்களா. இந்த ஒண்ணு இது மட்டும் இந்த டி, இது தமிழ் இருந்தா பசங்க என்ன பண்ணிக்கீங்க, எம்ங்கிறது நிறை, பிங்கிறது என்ன சொன்ன, கனஅளவு சரிங்களா. இப்ப நமக்கு அடர்த்தி ஏதோ ஒரு ரெண்டு மூணு அளவு கொடுத்துருவாங்க, நிறையும் கன அளவும் வந்து கொடுத்துறாங்க. என்னால கொடுத்துட்டாங்கன்னா அடர்த்தி கண்டுபிடிச்சா என்ன பண்ணும் நீங்க, அதுக்குள்ளயா எச்சா சரி போங்க, யாராரு டென்சிட்டி அடர்த்தி சரி போங்க. மிஸ் பண்ற கிளாஸ் வீடியோஸையும் கவனிங்க, அது நோட்ஸ் எடுத்து சரி கவனிங்க, சீக்கிரமா முடிச்சுக்கலாம். இப்ப இந்த டென்சிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பட்டா மாசும் வால்யூம் கொடுத்துட்டு டென்சிட்டி கேட்டா நீங்க என்ன பண்ணலாம், மாச வந்து மேல இருந்து டிவைட் பை வால்யூம் போட்டு டக்குன்னு எழுதிடலாம். இதே வந்து மா இதுல இது கொடுத்துருக்காங்க, ஒரு டென்சிட்டியும் கன அளவும் கொடுத்துறாங்க. அப்ப என்ன கேக்குறாங்க, இந்த மாஸ் கேக்குறாங்கன்னா அப்ப என்ன பண்ணணும், இந்த வார்மல இருந்தே அப்படி இது பண்ணலாம். இப்ப இந்த மாஸ் இங்க இருக்குன்னா வால்யூம் இங்க வரும், அப்ப என்னது இப்படி எடுத்துக்கலாம் டி. அப்படின்னா இங்க கீழே வந்து டினாமினேட்டர்ல இருக்கிறது இங்க வர்றப்ப எதுல வரும், இங்க டினாமினேட்டர்ல வருமா இல்ல மேல வருங்களா, இல்ல சரி. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்குல்ல, பகுதி தொகுதியில இருக்குல்ல, இப்ப இங்க கீழே இருக்கிறது இந்த சமக்குறிக்கு இந்த பக்கம் வர்றப்ப இது கூட பெருக்கல தான் வரும் இல்ல, டிவைடில் இங்க கீழே வருமா பெருக்கல தானே வரும். ஆமா, அப்ப இந்த டி ஞாபகம் இது வந்து என்ன பண்ணிட்டு இங்க வரப்ப டி இன்டு பி ஈக்குவல் ஏற்கனவே அங்க என்ன இருக்கு எம். அப்ப நம்ம வந்து நிறை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம், அவங்க கொடுத்த அடர்த்தியும் கன அளவும் என்ன பண்ணிடணும், மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரிங்களா. இதை நம்ம திருப்பியும் எழுதிக்கலாம் இல்ல, எம் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம் கேக்கலாமா. அதே மாதிரி நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, வால்யூம். அப்ப என்ன பண்ணிக்கலாம், இது என்ன பண்ண இந்த இது இருக்குன்னா இதை கீழே கொண்டு வரணும், அடர்த்தி பை இது மேல அப்படியே இருக்கும் எம் அப்படியே இருக்கும் அது கீழே இருக்க சரிங்களா. தமிழ் இங்கிலீஷ் மாத்திரம் சொல்றதுனால குழம்பு இல்லையா, சரி ஓகே ஓகே சாரி. இப்ப வி வேணும் அப்படின்னா வால்யூம் வேணும்னா என்ன பண்ணணும், மாசையும் டென்சிட்டியும் டிவைட் பண்ணிடலாம். இதுல வந்து என்னன்னா மேலே கீழே மாத்தி பண்ணீங்கன்னா அளவே மாறிப்போம். உங்களுக்கு என்ன அந்த மல்டிபிள் சாய்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இது வந்து நாம போட வேண்டியது இந்த அளவு தான், வால்யூமுக்கு வந்து மாஸ் டிவைட் பை டென்சிட்டின்னு வந்து நம்ம கணக்கு செய்யணும். ஆனா விடை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏ பி சி டில ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க, அடுத்ததுல இந்த டிய மேல பிரிக்கிட்டு எம் கீழே இருக்கிற மாதிரி அதுக்கும் ஒரு விடை கொடுத்துருப்பாங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழப்பமா கொடுத்துருப்பாங்க. அப்ப நாம என்ன பண்ணிருக்கணும்னா இதுல வந்து ரொம்ப கான்சியஸா இருக்கணும், கரெக்டா வந்து என்னது ஃபார்முலா இதுதான் அப்படிங்கறதுல இருந்தோம்னா தான் இருக்கும். ஏன்னா இதை நம்ம டி பை எம் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம போட்டோம்னாலும் அதுக்கும் இங்க விட கொடுத்துருப்பாங்க, நாம ஐயோ விட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிரும், நமக்கு என்ன ஆயிரும் ராங் ஆன்சரா போயிரும். இது நோட் பண்ணிக்கங்க. சரி இதுல ஒரு சமயம் போட்டு பார்ப்போம்.
சரிங்களா, இங்க பாத்தீங்க அப்படின்னா 280 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு உருளையோட கன அளவு வந்து பாத்தீங்கன்னா 4 மீட்டர் கியூப், அதோட அடர்த்தி கேட்டிருக்காங்க சரியா, டென்சிட்டி. இப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபார்முலா எப்ப தெரிஞ்சு அடர்த்தி ஃபார்முலா தெரியும் இல்லங்க, B is equal to M by B. இப்ப இந்த D வந்து நமக்கு தெரியாது அப்படியே இருக்கு, இதுல M என்ன கொடுத்துட்டாங்க 280 இப்ப இதுல அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம நிறை அப்படிங்கிறப்ப அது கிலோகிராம்ல குறிப்போம், அதே வந்து பாத்தீங்கன்னா கன அளவு பி அப்படிங்கிறப்ப மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கோம்ல. அப்ப அந்த அளவுல வந்து இதெல்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும், இதை வந்து மாத்தி கொடுப்பாங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 70 அப்படிங்கறத நீங்க போட்டீங்க, போட்டுட்டு கிலோகிராம் இந்த மீட்டர் கியூப் அப்படிங்கறதுலதான் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா டிஸ்ட் வச்சிருப்பாங்க, 70 கிலோகிராம் டிவைடட் பை மீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்னொரு இதுல என்ன பண்ணிருப்பாங்க, 70 கிராம் டிவைடட் பை மீட்டர் கியூப்னு கொடுத்துருப்பாங்க. இன்னொன்னு என்ன பண்ணிருவாங்க, அதே 70 கிலோகிராம் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா மீட்டர் மட்டும் தருவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதை கரெக்டா எந்த இது வருது அப்படிங்கிறத நம்ம இந்த அடிப்படை அளவுகள் முதல்ல நான் 60 சொன்னல, அதே மாதிரி 7th வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை அளவுகள் இருக்கு, அதை தனியாவே ஒரு இதுல என்ன பண்ணிருங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை வந்து நல்லா இது பண்ணி வச்சிருங்க. சரி, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில க்வெஸ்சன்ஸ்கள் என்னென்ன வருங்கிறத நம்ம பத்தி அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களா. சரி, இப்ப வெப்பநிலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது எந்த அளவால அளக்கப்படுது, கெல்வின், நான் வந்து அளவு கேட்டேன் சரியா, கெல்வின் அப்படிங்கிறது. மின்னோட்டம், அது சொல்லுமா, எலக்ட்ரிக், அது எதுல அளக்குறாங்க, ஆம்பியர். சரி ஓகே, கேண்டிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு இருக்குல்ல, அது எதை அளக்குறாங்க, எதை அளக்கிறதுக்கு பயன்படுத்த, இது மாதிரிதான். சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க பையோட மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க, 22/7, 7/22, 22/3, 3/22, இதுல இருந்து கரெக்டா வரும், அதை வந்து கரெக்டா திங்க் பண்ண தெரியும் சரிங்களா, ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அதுல வந்து இது பண்ணிக்கீங்க. நீளத்தோட லென்த்தோட எஸ்சி அளவு லென்த் அப்படிங்கிறோம், அதை வந்து அதோட எஸ்ஐ அளவு. இப்ப யோசிக்கிறீங்க தெரியுமா, உங்களுக்கு சிம்பிளா வந்து இது தெரிஞ்சதா, இப்ப நீளம் அப்படின்னாலே மீட்டர் நமக்கு தெரியும், ஆனா க்வெஸ்சனை டிஸ்ட் பண்றப்ப என்ன ஆகுது, நம்ம என்ன ஆகுது, நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது இல்ல, க்வெஸ்சன்ல வந்து அவங்க நிறைய அதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரிதான் என்ன பண்ணுவாங்க, ஆமா க்வெஸ்சனை டிஸ்ட் பண்ணி தான் எடுப்பாங்க. இப்ப மோல் அப்படிங்கிறது இருக்குல்ல ஒரு அளவு, அந்த மோல் அப்படிங்கிற அழகு எதை அளக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துறோம், வெரி குட், என்னது, ஆமா மீட்டரா மேட்டரா, அது அமௌண்ட் ஆஃப், ஆமா பொருளோட அளவு குறிக்கிறதுக்கு. சரி, நான் ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், ஒரு நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குனா ஒரு வடிவத்தோட பரப்பளவு கிடைக்கும், அது என்ன வடிவம், ஒரு லென்த் பர்த் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு ஷேப்போட ஏரியா கிடைக்கும், அது என்ன ரெக்டாங்கிள். ஆனா இதுல நாம எப்படி படிச்சிருப்போம், நீளத்தின் நீளம்னா என்னது ரெக்டாங்கிளோட ஏரியா அப்படின்னா படிச்சிருப்போம், ஆனா க்வெஸ்சனை தலையிலா கூட தரலாம் சரிங்களா, அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுங்களேன், அதோட பேஸ் கூட எந்த அளவு பெருக்கணும், அதாவது ஆஃப் பேஸ் கூட மின்னூட்டத்தின் அளவு, மின்னூட்டம் அப்படிங்கறது மின்னூட்டம், மின்னோட்டம் இல்லமா மின்னூட்டம்,
சரி இந்த மின்னூட்டம்ங்கிறது ஸ்டாண்டர்டாவா இல்ல வழியலா ஏதோ மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொன்ன பாரு அதுதான் ஸ்டாண்டர்டு மின்னூட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வழியளவு மின்னூட்டம் வேணும் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்னூட்டம் ஆம்பியர் இருக்குல்ல அந்த ஆம்பியர் கூட நம்ம டைம் இருக்கு செகண்ட் அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா மின்னோட்டம் கிடைக்கும் அப்ப அது வழி அழகு சொல்லுமா ஒரு சிலிண்டர் வந்து இப்போ ஒரு ஷேப் கொடுக்குறாங்க வைங்கள அதோட ஏரியா கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் ஒரு சிலிண்டர் இதோட ஏரியா கேக்குறாங்க என்னது நல்லா டூ பையர் அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா அதோட சுற்றுலவு மாதிரி பேர் இதுல நான் கேக்குறது என்னன்னா ஏரியா அதுக்கு என்ன பண்ணணும் radius square into h சரியா பை ஆர் ஸ்கொயர் h சரி நான் ஒரு சம்மு சொல்றேன் அந்த சம்மு நீங்க போடுங்க சரிங்களா 3 மீட்டர் ரேடியஸ் 7 மீட்டர் ஹைட் 3 மீட்டர் இத அழிச்சிடலாம்ல எஸ் சார் எதுவா இதுவா 3 மீட்டர் ரேடியஸ் 7 மீட்டர் ஹைட் இதுக்கு முக்கியமா இன்னொன்னு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் இந்த சமுக்கு இது வந்து இல்ல ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 7 மீட்டர் ஹைட் கொடுத்து இது வந்து கணக்கு கொடுத்துட்டு இதோட ஏரியா கேக்குறேன் இதுக்கு வந்து என்ன கொடுக்கணும் நான் நல்லா பாருங்க என்ன பண்றோம் சிஸ்டம் பண்றது இப்போ நீங்க என்ன சொல்லீங்க கரெக்ட்டா 66 ஆனா இதெல்லாம் இருக்கு ஆமா அதா ரேடியஸ் 3 மீட்டர் அப்படிங்கறப்ப அத ஸ்கொயர் பண்ணுங்க 3 into 3 ரெண்டு வருதுல ஸ்கொயர் அப்படினால அத வந்து என்ன பண்ணுது 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றதா ஸ்கொயர் ஆமா 3 into 3 நமக்கு கொடுத்திருக்கிற ஹைட் வந்து 7 எப்பவும் போல இது இந்த இதல வந்து இது இது கேன்சல் பண்ணிரோமா 190 இப்போ இந்த பாப்பா பண்ணதா இது என்ன மிஸ்டேக் என்னது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க என்னன்னு கொடுத்துருப்பாங்கன்னா 66 கொடுத்துருப்பாங்க பி 128 கொடுத்துருப்பாங்க சி 198 கொடுத்துருப்பாங்க டீல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 248 டிகிரி கொடுத்துருப்பாங்க இப்போ அவங்க போட்டதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணாங்க டக்கு போட்டதுலேயே இந்த 66 வந்துச்சு அப்ப இந்த ஏ பக்கத்துல இருக்கிற வந்து என்ன பண்ணிருப்பாங்க சேக் பண்ணிட்டு அடுத்த கணக்கு போயிருப்பாங்க ஆனா அதை வந்து அடுத்தது என்ன ஆயிரும் பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அஞ்சு உன்னை விட்டுட்டுமே போச்சு அப்படிங்கிற மாதிரி அதனால கொஞ்சம் என்ன பண்ணுங்க ஆமா யோசிச்சு கொஞ்சம் கவனமா போடுங்க அப்ப இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல ஷேர் பண்ணலாம் இந்த சீங்கிறது தான் ஷேர் பண்ணலாம் அப்படியா இந்த இது போட்டப்ப அந்த சர்க்கிள் போட்டப்ப சொல்றீங்களா சரி
அது மட்டும்தான். ஆமா அவங்களும் போட மாட்டாங்க, ஃபார்முலா தரவே மாட்டாங்க தங்கம். வெறுமனைக்கு மட்டும்தான் தருவாங்க. ஒரு சர்க்கிள் கொடுத்துருவாங்க, நம்ம ஊர்லயே தானே பண்ணோம், இந்த மாதிரி கொடுத்துருவாங்க சரிங்களா. இப்ப இதுல இதுல இருந்து இருக்கிறதா என்னது 3 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த அளவு இருக்குல்ல, இது கை தேவை சொன்னேன், 7 மீட்டர் இவ்வளவுதான் தருவாங்க. மீதி எல்லாம் நம்ம தான் என்ன பண்ணணும். ஆமா இது கூட வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா 5 × 28 = 7 என்ன பண்ணலாம் ரூட் போட்டோம்னா அதுல இருந்து நம்ம ஆர் எடுத்துக்கலாம். இதே மாதிரிதான் அந்த மாதிரி யூஸ் பண்ணி கேட்கலாம். இந்த கேக்குறீங்களா? ம், சரி. ஏரியா சிக்கு நமக்கு எவ்வளவு வந்துருச்சு? 198. ஆர் வந்து கேட்டிருக்காங்க, நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன ஹச் எவ்வளவு? 7 மீட்டர். போட்டுக்கோங்களா. இப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இந்த பக்கம் வரும், முதல்ல 7 இங்க வச்சுட்டு 22 × r² × 7 வச்சிருக்கோம். இப்படி வச்சுக்கோம். இப்ப என்ன பண்ணிக்கலாம், 7 கேன்சல் முதலே பண்ணிடும்ல, இந்த பக்கம் வர வேண்டியது இல்லை. இப்ப ஆர் ஸ்கொயர் மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து இருக்கா, இந்த ரெண்ட கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியா புரியுது. ஒரே இருக்கு, 7 இருக்குல்ல, நமக்கு ஏ வந்து 198 கொடுத்துருக்காங்க, ஓகே தானே? இது வரைக்கும் எல்லாம் தெரியும். இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆர் ஸ்கொயர் மட்டும் வச்சுட்டு இது எல்லாமே இந்த பக்கம் வரும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த 7 கேன்சல் பண்ணிடுமா? இந்த 198 வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் 198 ஏ அப்படிங்கிறது இருக்கும், ஆர் ஸ்கொயர் அந்த பக்கம் இருக்கு, இந்த 22 மட்டும் இந்த பக்கம் வரப்பட்ட இதுல டினாமினர் எடுத்து வந்துடும்ல. அப்ப இது ரெண்டையும் பண்ணீங்கன்னா ஹலோ, நல்லா போடு கொஞ்சம். 198 × 22 போட்டீங்களா? அவ்வளவு பேரவருங்க. 22 டிவைட் பண்ணீங்கன்னா 9 வருமா? அப்ப ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த பக்கம் வந்து 9 இருக்கும், இது ஆர் ஸ்கொயர். இப்ப ஆர் ஸ்கொயருங்கிறப்ப இந்த 9 ரூட் எடுக்குமா சரிங்களா? அப்ப எந்த ரெண்டு நம்பருக்கு இது பண்ணோம்னா நமக்கு 9 வரும், 3 சரிங்களா? அப்ப ரூட்டுக்குள்ள இருந்து எடுக்கிறப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு நம்பர் மட்டும் எடுக்குமா? இப்ப ஆர் ஓகேங்களா? இங்க நம்ம என்ன பண்ணோம், முதல்ல கொடுத்தப்ப என்ன கொடுத்தாங்க,
லேடிஸ் எல்லாரும் கொடுத்தாங்க. So the one man just signed it, sir.